வணக்கம் நட்பே, இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது லோ ஸ்பீட் மாடல் வண்டி தான். ஆனால் கொஞ்சம் தரமான வண்டி. இந்த வண்டியினுடைய பார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வண்டியினுடைய ரிவ்யூ, வாங்கின கஸ்டமர் ரிவ்யூ நல்லா இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடு மாடல் வண்டியாக இந்த வண்டியை நம்ம எடுக்கிறோம். இது வரைக்கும் லோ ஸ்பீடு மாடல் வண்டி எடுத்ததில்லை. இதில் வந்து கருடா அப்படிங்கிற ஒரு பிராண்டு, கருடா, இது வந்து 5G மாடல் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த 5G மாடலில் ரெண்டு ஸ்பெக்கில் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து லெட் ஆசிட் பேட்ரி, இன்னொன்று லித்தியம் அயன் பேட்ரி. ப்ரைஸ் வேரியேஷன் ஒவ்வொரு ஷோரூமுக்கு ஒவ்வொரு ஊருக்கு மாறுபடுறதுனால நான் ப்ரைஸை சொல்லவே இல்லை. நீங்கள் ப்ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷோரூமில் இதனுடைய ப்ரைஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா இப்போ செகண்ட் சப்சிடி வேறு வந்ததுனால நிறையா ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. இது சார்ஜர் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா நார்மல் 15 amps ப்ளக்கு, 3 phase 15 amps ப்ளக்கில் வந்து நார்மலாக கொடுக்குற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக கீழே ஃப்ளக் பண்ணுற மாதிரி, இந்த ஃப்ளக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த 3 இந்த கம்ப்யூட்டர் ஃப்ளக்குக்கு கொடுத்துருக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளக் தான். பட் சார்ஜர் ப்ளக்கு, இது வந்து இங்கே சார்ஜர். இது வந்து இன்பில்ட் பேட்ரி, நான் டிட்டாச்சபிள் இன்பில்ட் பேட்ரி. அப்புறம் இதனுடைய மூடி கூட ரொம்ப ஸ்ப்ரிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் உடனே தண்ணி வந்து புகுந்துடக்கூடாது, தெரியாமல் ஓப்பன் பண்ணி வச்சுருவோம் தண்ணி வந்து புகுந்துடும் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதனால் தண்ணி புகுந்துடாமல் இருக்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் ரெண்டுமே டிஸ்க் பிரேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீல் ரெண்டும் டிஸ்க் பிரேக். 40 km/h ஸ்பீடு இவங்க மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. 200 kg வரைக்கும் இதனுடைய ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. நல்ல ஒரு டார்க்கோடு இருக்கிறது. இதனுடைய புல்லிங் பவர் நல்லா இருக்குது. 200 kg இப்போ நார்மலாக லோடு வச்சு பால் வண்டி, அப்புறம் இந்த மாதிரி கடைகளுக்கு சப்ளை பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையான வண்டி. லைசன்ஸ் கிடையாது, போலீஸ் பிடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்திங்கன்னா பார்க் அசிஸ்டண்ட்டோடு இருக்குது, பார்க்கிங்க்கு இதோடு இருக்குது. பார்க்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரியும் ரிவர்ஸ் மோடு இருக்குது. ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிலேட்டரே நல்ல ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குற மாதிரி ஆக்சிலேஷனாக இருக்குது. ப்ளஸ் இதனுடைய பீம் லைட்டு, இந்த லைட் எல்லாமே கொஞ்சம் எல்இடி டிசைன்லாம் நல்லாயிருக்கு. இதுதான் யூஎஸ்பி ப்ளக், சார்ஜிங்காக ஃபோன் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக இந்த வண்டி வந்து 50 to 60 km வந்து ரவுண்ட் அப் கொடுக்குது. ஃபுல் சார்ஜில், ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு லித்தியம் அயன் பேட்டரிக்கு 3 to 4 hours கொடுக்குது. 3 to 4 hours எடுக்கும்போது தாராளமாக இதை வந்து நீங்கள் 50 to 55 லோக்கல் யூசேஜுக்கு ரொம்பவே அருமையான வண்டி. காலேஜுக்கு கூட இனிமேல் ஸ்டார்ட் ஆனால், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கூட காலேஜுக்கு டெய்லி போயிட்டு வர்றவங்களுக்கு கூட இதை வாங்கி கொடுக்கலாம், தொந்தரவு இல்லை. லேடிஸ்க்கெல்லாமே ரொம்ப கம்ஃபர்டான வண்டி, சிட்டி யூசேஜுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். இப்போது நீங்கள் டிஸ்க் பிரேக்குனா டிஸ்க் ஆயில் மாற்ற வேண்டியது அவசியமும் இருக்கும். ஓகேவா, டிஸ்க் ஆயில் மாற்றுறது வந்து நீங்கள் யூசேஜை பொறுத்த டிஸ்க் ஆயில் மாற்றுவீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் தெரியுது இல்லையா, கீழே ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கு இல்லையா, மோட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கு, அது வரைக்கும் தான் தண்ணி அலவுடு. தண்ணிக்குள்ளே போகலாம் வரலாம், ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வண்டியை நிறுத்திடணும். ஏன்னா வந்து பேட்டரியும் கீழேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தண்ணி உள்ளே ஏறிச்சுன்னா ஒயரிங் ப்ராப்ளம் வரும், ப்ளஸ் மோட்டர் இஷ்யூவும் வரும். மோட்டருக்குள்ளே தண்ணி போகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தான். வண்டியினுடைய மித்தபடி பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஓகே, நார்மலாக 40 km/h வந்து ஓகே. இதுக்கு மேலே நம்ம ஸ்பீடு போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. ஏன்னா நம்ம யூசேஜ் அவ்வளோதான் பண்ணுவோம் மேக்ஸிமம். நீங்கள் சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து சிட்டி லைக் சென்னை கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா 40 km/h மேலே போகவே முடியாது. அதுக்கு இது லைசன்ஸும் இல்லைங்கும் போது தொந்தரவு இல்லை, எந்த பேப்பர்ஸும் தேவையில்லை. பேப்பர்லெஸ் வண்டி, வண்டியை வாங்கணும் எடுத்தோம் ஓட்டணும் வந்தோன்னு இருக்கோம். குழந்தையில கூட கூட்டிகிட்டு போகலாங்க தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 200 kg இருக்கும்போது, 200 kg மேலே போச்சுன்னா வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போகும் அவ்வளோதான். 200 kg மேலேயும் இது எடுத்துக்கும், வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போகும். வேறு ஒன்றும் இதில் பெரிய இஷ்யூன்னு இல்லை. இதில் இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களா, இன்னும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர் சொல்லணும்னு நான் நினச்சேன். இந்த வண்டியினுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபால்கன் டிசைன் பண்ணியிருக்காங்க. மோட்டர் வந்து ஹப் மோட்டர், மோட்டருனுடைய ஆர்பிஎம் வந்து 1000 rpm மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 1000 rpmமும் நல்லா ஒரு ஃபுல் டார்க் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோலரும் வந்து நல்ல ஃபுல் கண்ட்ரோல் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. காசுக்கேற்ற பணியாகிற மாதிரி தான் இது. ஸ்பீடும் வந்து மீடியமாக இருக்கிறனால நீங்கள் தாராளமாக ஓட்டிக்கலாம். இண்டிகேஷன் லைட்டு இதெல்லாமே சூப்பராக இருக்குது. சீட் கவரில் வந்து உள்ள ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்க்கணுன்னா ஷோரூம் போய் பார்த்து
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.